தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக மு க ஸ்டாலின் தேர்வு செய்யப்படுகிறார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 16 இடங்களில் வெற்றி. ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ரங்கசாமி. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 21,000 நெருங்கியது. நேற்று 18,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக சுகாதாரத்துறை தகவல். ஆந்திர மாநிலத்தில் கொரோனா பரவல் அதிகரிப்பு. நாளை மறுநாள் முதல் 2 வாரங்களுக்கு ஊரடங்கு அமல் என முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவிப்பு. கொரோனா பரவல் காரணமாக தேக்கடி சுற்றுலா தலம் மூடல். சுற்றுலா பயணிகளுக்கான மகிழ்விப்பு திட்டங்கள் நிறுத்தி வைப்பு. கும்மிடிப்பூண்டி அருகே கொரோனா நோயாளிகள் உள்ளிருப்பு போராட்டம். முறையாக சிகிச்சை அளிக்காததால் தங்களை வீட்டுக்கு அனுப்புமாறு கோரிக்கை. தமிழகத்தில் எந்த தொகுதியிலும் மறு ஓட்டு எண்ணிக்கை தேவையில்லை என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். கொரோனா காரணமாக முதல்நிலை நீட் தேர்வு 4 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. மே மாதம் நடைபெறவுள்ள எழுத்துப்பூர்வமான தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு மே ஜூன் ஜூலை மாதங்களுக்காக 11 கோடி கொரோனா தடுப்பூசிகள் வாங்க ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் நேற்று மாலை 6:13 லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. கேரளாவில் நேற்று ஒரே நாளில் 26,011 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லிக்கு தினமும் 976 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் தேவைப்படுவதாக துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தனது விரோத கொள்கையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் எதிர்காலத்தில் மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியமும் அந்நாட்டு யூனிசெஃப் அமைப்பும் இணைந்து இந்தியாவுக்கு கொரோனா உதவித்தொகையாக ரூபாய் 37 லட்சம் வழங்குவதாக அறிவித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்கி வரும் 28ஆம் தேதி முடிவடைகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியைச் சேர்ந்த 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கை வீரர் திசாரா ஃபெரரே சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் ராஜினாமாவை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஏற்றுக்கொண்டார். 150 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று திமுக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியான நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது அமைச்சர்கள் குழுவின் ராஜினாமா கடிதத்தை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு கொடுக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டு ஆளுநர் 15வது தமிழக சட்டப்பேரவையை கலைப்பதாகவும் ஆளுநர் பன்வாரிலால் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று காலை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் மு க ஸ்டாலினை முதலமைச்சராக எம்எல்ஏக்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கின்றனர்.
அதன் பிறகு மு க ஸ்டாலின் கவர்னர் மாளிகை சென்று கவர்னர் பன்வரிலால் புரோஹித்தை சந்தித்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை வழங்குகிறார். வருகிற 7ஆம் தேதி மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிண்டி கவர்னர் மாளிகையில் பதவியேற்பு விழா எளிமையாக நடைபெறும் என தெரிகிறது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 16 இடங்களில் வெற்றி பெற்றதால் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் கட்சி 10 இடங்களிலும் பாரதிய ஜனதா 6 தொகுதிகளையும் கைப்பற்றிய நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை அளித்தார். அவருடன் பாரதிய ஜனதா கட்சி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வெற்றி பெற்றவர்கள் ஆளுநர் மாளிகை வந்திருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ரங்கசாமி உரிமை கோரி கடிதம் அளித்துள்ளதாகவும் அவர்கள் எந்த தேதியில் பதவியேற்க விரும்புகிறார்களோ அப்போது நேரம் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 20,952 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிதாக 20,952 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்புக்கு மேலும் 122 பேர் உயிரிழந்தனர். இதனால் இதுவரை மொத்தமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 14,488 அதிகரித்துள்ளது. சென்னையில் புதிதாக 6,150 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 1,23,258 ஆகும். கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்ட 18,016 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் 7ஆம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 65 இடங்களை பெற்றுள்ளது. இதனால் தமிழக சட்டசபையில் பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக உருவெடுத்துள்ளது. இந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் என அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என அக்கட்சி தலைமை தெரிவித்துள்ளது. கூட்டம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறவுள்ளது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் யார் என்பது குறித்து முடிவெடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் வெற்றி பெற்றவர்கள் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை போடியில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளருமான கே பி முனுசாமி, ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழ் செல்வம், கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற அசோக்குமார் ஆகியோர் நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து ஆசி பெற்றனர். இதன்பின் அதிமுக கட்சியைச் சேர்ந்த பலரும் ஓ பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து மாலைகள் அணிவித்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த வரும் திங்கட்கிழமை வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் கர்ப்பிணிகளுக்கு கொரோனா பரிசோதனை முகாமை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அத்தியாவசிய கடைகள் திறந்து இருக்கிறது எனவும் அதை காரணமாக வைத்து பொதுமக்கள் தேவையில்லாமல் சாலையில் வர வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து விதிமீறல்கள் அதிகரித்தால் முழு ஊரடங்கு விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். வரும் திங்கட்கிழமை வரை அத்தியாவசிய கடைகளான காய்கறி கடைகள், மளிகை கடைகள், பாலகங்கள் மற்றும் மருந்தகங்களை தவிர மற்ற அனைத்து கடைகளும் மூடியிருக்க வேண்டும் என்றார். ஆந்திர மாநிலத்தில் 2ஆம் அலை கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் மே 5ஆம் தேதி முதல் 2 வாரங்களுக்கு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கூறியுள்ளார்.
இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் வரும் 5ஆம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களிலும் பகல் 12 மணியிலிருந்து ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்றும் இந்த ஊரடங்கு 2 வாரங்களுக்கு அமலில் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். ஊரடங்கின் போது அத்தியாவசிய சேவைகள் தவிர்த்து அனைத்து அலுவலகங்களும் மூடப்படும் என்றும் அவர் அறிக்கையில் கூறியுள்ளார். பகல்லனா ஆந்தைக்கு தெரியாது இல்ல பக்கத்துல நிக்கிற யாருனா இருக்கலாம் தெரியல அது சரியா தெரியல திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த எழா ஊரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது அங்குள்ள கொரோனா வார்டுகளில் 57 ஆண் மற்றும் 19 பெண் நோயாளிகள் சிகிச்சையில் உள்ளனர். இந்நிலையில் அங்குள்ள நோயாளிகளுக்கு முகக்கவசம், கபசுர குடிநீர், கழிவறை வசதிகள், குடிநீர் வசதி, உணவு, மருத்துவ வசதி மற்றும் பெண்களுக்கு தனி வார்டு போன்ற பல்வேறு வசதிகள் முறையாக செய்து தரவில்லை என கூறி திடீர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சுகாதாரத்துறையினருடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். இதனால் உள்ளிருப்பு போராட்டம் கைவிடப்பட்டது. கேரளாவில் கொரோனா வைரஸ் 2ஆம் அலையின் பரவல் அதிகரித்து வருவதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இடுக்கி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான தேக்கடி காலவரையின்றி மூடப்பட்டது. சுற்றுலா பயணிகளுக்கான அனைத்து மகிழ்விப்பு திட்டங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழக சுற்றுலா பயணிகள் தேக்கடி செல்வதற்காக குமுளி வரை வந்து ஏமாற வேண்டாம் என்று தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக நிர்வாகம் அறிவித்துள்ளது. தேக்கடி ஏரியில் படகு போக்குவரத்தில் தொடங்கி டைகர் ட்ரையல், ஜங்கிள் வாக், பேம்பு ராப்டிங், ஜங்கிள் ட்ரெக்கிங் உள்ளிட்ட சுற்றுலா பயணிகளுக்கான அனைத்து மகிழ்விப்பு திட்டங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தேக்கடி மூடப்பட்டதை தொடர்ந்து தேக்கடி படகுத்துறை தொடங்கி கேன்டீன், ஆமை பூங்கா, ஆரண்ய நிவாஸ், பெரியார் ஹவுஸ் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. பாரதிய ஜனதாவுடன் இணைந்த அதிமுக கூட்டணிக்கு மக்களின் பேராதரவு இருப்பதாக நாகர்கோவில் தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிட்டு வென்ற எம் ஆர் காந்தி கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற எம் ஆர் காந்தி திருச்செந்தூருக்கு வருகை தந்தார். அவருக்கு தூத்துக்குடி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் சிவமுருகன் ஆதித்தன் தலைமையில் தொண்டர்கள் திரண்டு நின்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் தூண்டிகை விநாயகர் கோவில் எதிரே உள்ள திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான சண்முகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக பாரதிய ஜனதா ஒன்றிணைந்த ஜனநாயக கூட்டணிக்கு மக்களின் பேராதரவு இருப்பதால் தான் தான் வெற்றி பெற்றதாகவும், தமிழக மக்கள் 10 ஆண்டு காலமாக ஒரே கட்சி ஆட்சி இருப்பதால் மாற்றத்தை விரும்பி புதிய அரசியலை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்றும் எம் ஆர் காந்தி கூறினார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் கடந்த சில மாதங்களாக நீர்வரத்து குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மழை காரணமாக நேற்று இரவு முதல் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோடை காலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கும்பக்கரை அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக கும்பக்கரை அருவிக்கு கீழே உள்ள குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக மேலூர் ஆட்டுச்சந்தையில் பல லட்சம் ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர்.
மதுரை மாவட்டம் மேலூர் சந்தைப்பேட்டை பகுதியில் திங்கட்கிழமை தோறும் கால்நடைகளுக்கான வார சந்தை இயங்கி வருகிறது. இங்கு மேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தாங்கள் வளர்க்கும் கால்நடைகளை விற்பனை செய்து வருகின்றனர். அவற்றை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் வியாபாரிகளும் வாங்கி செல்கின்றனர். இதன் மூலம் இங்கு வாரத்தில் 5 முதல் 7 லட்சம் ரூபாய் வரை கால்நடைகள் விற்பனையாகி வந்த நிலையில் தற்போது கொரோனா பரவல் அச்சம் காரணமாக கால்நடைகளின் வரத்து பெருமளவில் குறைந்து விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்டு வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கால்நடைகள் வரத்து குறைந்துள்ளதால் 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை மட்டுமே வர்த்தகம் நடைபெறுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள தென்னை மரங்களில் வெள்ளை நோய் தாக்குதல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வேளாண்மை துறையினர் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள வண்டுவாஞ்சேரி, தானிக்கோட்டகம், மணக்காடு உள்ளிட்ட 25-க்கும் மேற்பட்ட பகுதிகளில் சுமார் 1500 ஹெக்டேரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட மரங்களில் தற்போது வெள்ளை நோய் தாக்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே வேளாண்மை துறையினர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பகுதி முழுவதுமே இந்த தென்னையை வந்து நம்பியிருக்கிற விவசாயிகள் இங்கே பாருங்கள், இந்த தென்னை மரத்தில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு இந்த பாருங்கள் கருத்து போகுது. இந்த மரமெல்லாம் அப்படியே செத்து போகுது. இது சம்பந்தமாக எந்த ஒரு வேளாண்மைத்துறை அதிகாரியும் இதுவரை வந்து கண்டுக்கல. இந்த தென்னை மரத்தை வச்சு தான் நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த தென்னை மரத்துக்கு நாங்கள் இது ஒரு இன்றைக்கி சூழ்நிலையில் ஒரு தென்னை மரம் பட்டு போச்சுன்னா மறுபடியும் நாங்கள் உற்பத்தி பண்ணுறதுங்கிறது முடியாது. இது வந்து ஒரு 60-70 வருஷத்து பயிர். நாங்களும் என்னென்னமோ மருந்தெல்லாம் அடித்து பார்த்தோம், எதுவும் பண்ண முடியலை. இதுக்கு நீங்கள் ஒரு சரியான தீர்வு அரசாங்கம் முடிவெடுக்கணும். இல்லை இதுக்கு என்ன இழப்பீடு பண்ணணுமோ இதை உடனே அரசு வந்து கவனத்தில் எடுத்து இதை பாதுகாக்கணுங்கிறது கேட்டுக்கிறேன். சென்னை ஆவடி அடுத்த மிட்டனமள்ளி பகுதியில் சுமார் 2000-க்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர். ஆனால் இங்குள்ள இளைஞர்கள் விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானம் இல்லாததால் அருகில் உள்ள பள்ளி வளாகத்தில் விளையாடி வருவதாகவும் மாநில தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க விரும்பும் வீரர்கள் பயிற்சி செய்ய போதிய வசதிகள் இல்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அப்பகுதியில் விளையாட்டு மைதானம் ஏற்படுத்தி தர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த வீடியோ காட்சி தற்போது ட்விட்டர், பேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியுள்ளதால் ராமநாதபுரம் மாவட்டம் மூக்கையூரில் படகுகளில் உள்ள பழுதுகளை சரிபார்க்கும் வேளையில் மீனவர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள மூக்கையூர், கன்னிராஜபுரம், ரோச்மா நகர், வாலிநோக்கம், நரிப்பையூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மீனவ கிராமங்களில் இருந்து மீனவர்கள் மீன்பிடி தொழிலை பாரம்பரியமாக செய்து வருகின்றனர். ஏப்ரல் 15-ஆம் தேதியிலிருந்து மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியுள்ளதால் மீனவர்கள் தங்களது படகுகளில் உள்ள பழுதுகளை சரிபார்க்கும் பணியிலும் மீன்பிடிக்கும் வலைகளில் உள்ள பழுதுகளை சரிபார்க்கும் பணிகளிலும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டத்திலிருந்து சென்னை, பெங்களூரு போன்ற பெருநகரங்களுக்கு வாழை இலை, காய்கறிகள், பூக்கள், பழங்கள் தினமும் வேன் மூலமும் ஆம்னி பஸ் மூலமாகவும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. விவசாயிகளை பொறுத்தவரை பகல் நேரங்களில் பூக்கள், இலை, காய்கறிகள், பழங்களை அறுவடை செய்து இரவு நேரங்களில் வாகனங்கள் மூலம் நகரங்களுக்கு அனுப்புவது வழக்கம். தற்போது இரவு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் வாகன போக்குவரத்து இரவில் தடை செய்யப்பட்டதன் காரணமாக அனைத்து மார்க்கெட்டுகளில் பூக்கள், காய்கறிகள், வாழை இலை, பழங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்க மறுக்கிறார்கள். வெயில் சுட்டரிக்கும் கோடை காலத்தில் பகல் நேரங்களில் இலை, காய்கறிகளை எடுத்துச் சென்றால் அவை வீணாகிவிடும் என விவசாயிகள் கருதுகின்றனர். அதற்கு தமிழக அரசு மாற்று வழியாக உடனடியாக குளிரூட்டப்பட்ட வாகனங்களை ஏற்பாடு செய்து விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்களை வீணடிக்காமல் பெருநகரங்களுக்கு எடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கொரோனா இந்த 2வது அலையை பரவுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது, ஒன்று ஃபங்க்ஷனுக்கு மக்கள் அதிகமாக கூட்டமாக கூடுறது, மார்க்கெட்டில் அதிகமாக கூட்டம் போடுறது, தேவையில்லாமல் வெளியில் வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னா அரசு சொல்கிறபடி சமூக இடைவெளியை பின்பற்றுங்க, மாஸ்க் எல்லாம் கண்டிப்பாக அணிந்திருங்கள், கைகளை அடிக்கடி வாஷ் பண்ணி பாதுகாப்பாக இருங்க. கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு 2 நாளைக்கு 1 தடவையோ இல்லை 3 நாளைக்கு 1 தடவையோ வெளியில் வந்து யாராவது ஒரு ஆள் மட்டும் வெளியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருங்க.
கொரோனா பரவல் வந்து ரெண்டாவது அலை வந்து தீவிரமாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பரவிட்டு இருக்கு. இதுலேருந்து நம்ம தற்காத்துக்குள்ள அரசாங்கம் கொடுக்குற ஒவ்வொரு நெறிமுறைகளையும் நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சு மாஸ்க் போட்டு அந்த தனி மனித கட்டுப்பாடை வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம்னா முறையாக அதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். ரெண்டாவது இந்த அரசாங்கம் கொடுக்குற தடுப்பூசியை யாரும் பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் அதை அவங்கவுங்க போட்டுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். கொரோனா பரவல் வந்து அதிகரிப்பதற்கான காரணம் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும், சுகாதாரத்தை கடைப்பிடிக்கணும், பொது இடங்களில் மக்கள் கூடுவதை முதல்ல தவிர்க்கணும், தனி மனித இடைவெளியை கடைப்பிடிக்கிறது, முகக்கவசம் அணியிறது இதெல்லாம் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். அதாவது மருத்துவத்துறையும் சுகாதாரத்துறை சொல்கிறத முழுவதையும் நம்ம வந்து ஏற்று நடைமுறைப்படுத்தினா கொரோனாவை ஓரளவுக்கு தவிர்க்கலாம். மக்களோட அலட்சியம்தான் காரணம் அதிகமாகிறதுக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு மக்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வீட்டில் எல்லாருமே வெளில வரலாமல் யாராவது ஒருத்தர் மட்டும் வந்து வீட்டுக்கு தேவையான ஜாமானம் வாங்கிட்டு போகணும். முடிஞ்ச வரைக்கும் அத்தியாவசியத்துக்காக மட்டும் வெளில வரணும். வீட்டிலே இருக்கிறது தன்னிச்சையாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி இரண்டாவது அலை கொரோனா நமது இந்திய நாட்டை குலுக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் பொதுமக்களாகிய அனைவரும் உடம்பில் உள்ள எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தாவே இந்த கொரோனாவுடைய பாதிப்பு கம்மியாக இருக்கும். சமூக பரவல் அதிகமாகிட்டு இருக்க காரணம் என்ன காரணம்னா மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு காரணம் தான். எல்லோரும் கட்டாயம் மாஸ்க் அணியணும், கட்டாயம் வந்து கையில் க்ளவுஸ் அணியணும், சானிடைசைஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக மாஸ்க் அணியணும். மாஸ்க் அணிஞ்சால் கண்டிப்பாக வந்து கொரோனா பரவலை நம்ம ஓரளவுக்கு தடுக்கலாம். கொரோனா அதிகரிக்க காரணம் என்ன மக்களோட சுய கட்டுப்பாடு கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இறைச்சி கோழி கடையில் வந்து வார வாரம் கிட்டத்தட்ட இப்போ பிறந்ததுலேருந்து அதான் தின்னுட்டுருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் அதுக்காக போயிட்டு கொரோனா எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. அது வந்து உங்களுக்கும் ப்ராப்ளம் கூட இருக்கு, நம்ம குடும்பத்துக்கும் ப்ராப்ளம். கொரோனா பருவத்துக்கு முக்கிய காரணம் வந்து நான் எலெக்ஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷனில் தான் மக்கள் கூட்டம் அதிகமாக சேர்ந்தாங்க. அந்த கூட்டம் அதிகமாக சேர்ந்ததுனால எந்த கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தாங்க. அதனால் தான் மக்கள் அதிகமாக இப்போ கொரோனா பரவணுச்சு. இன்னொன்று வந்து மக்கள்கிட்ட வந்து கொரோனா சைன் அடைய பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மாஸ்க் போடுறதே கிடையாது, கொரோனா தானே அப்படின்னு நம்ம பார்த்துக்கலான் இருக்காங்க. ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, அதனால் கொரோனா அதிகமாக பரவுது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்த மழையால் பவானிசாகர், மாயாறு மற்றும் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 198 கன அடியில் இருந்து 4511 கன அடியாக உயர்ந்துள்ளது. திங்கட்கிழமை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 88.28 அடியாகவும் நீர்வரத்து வினாடிக்கு 4511 கன அடியாகவும் அரக்கன்கோட்டை தடப்பள்ளி வாய்க்காலில் 900 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர் இருப்பு 20.48 டிஎம்சியாக உள்ளது. தேனியில் கடந்த மாத தொடக்கத்திலிருந்தே கடும் வெப்பம் வாட்டி வதைத்து வந்தது. இதனால் பொதுமக்கள் அவதியுற்று வந்தனர். இந்நிலையில் தேனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக தேனி, அன்னஞ்சி, பழனிசெட்டிப்பட்டி, வீரபாண்டி, அல்லிநகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது. இந்த மழையால் குளிர்ந்த சீதோஷ்ணம் நிலவியது. இதனால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். போடி பகுதியில் மாங்காய் விவசாயத்தில் விளைச்சல் அதிகரித்தாலும் மாங்காய்களில் ஏற்பட்டுள்ள நோய் தாக்குதலால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி சுற்றுவட்டார பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்று வரும் மா விவசாயத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழை காரணமாக மாங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இருப்பினும் மாங்காய்களில் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. மா விவசாயத்தில் காய்கள் விளைச்சல் அதிகரித்தும் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகவும் கவலையடைந்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையானுக்கு இயற்கை முறையில் விளைவிக்கும் விவசாய பொருட்களை கொண்டு பிரசாதங்களை தயார் செய்யும் பாரம்பரியம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முந்தையதாகும். இதனொரு பகுதியாக இயற்கை விவசாயத்திலிருந்து தயாரிக்கப்படும் அரிசி, காய்கறிகள், வாழைப்பழங்கள், வெல்லம் மற்றும் நாட்டு பசுமாட்டினை ஆகியவற்றின் மூலம் சுவாமிக்கு பிரசாதமாக தயார் செய்து வழங்குவதன் மூலம் பூர்வகால நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கும் விதமாக கொண்டுவரப்பட்டது. அதேபோல் இயற்கை விவசாயத்தில் தயார் செய்யப்படும் மூலப்பொருட்கள், வெல்லம் ஆகியவற்றை கொண்டு லட்டு பிரசாதம் தயாரிக்கப்பட உள்ளது. த
தருமபுரியில் தினந்தோறும் பலரின் பசியை போக்குகிறது இளைஞர்களை உள்ளடக்கிய அமைப்பு ஒன்று. தருமபுரி நகரில் கடந்த 8 ஆண்டுகளாக பல்வேறு சேவை பணிகளை செய்து வருகிறது மை தருமபுரி என்ற அமைப்பு. அதிக அளவு இளைஞர்களை தன் வசம் கொண்ட இந்த அமைப்பு பசிக்குதா வாங்க சாப்பிடுங்க என்று பசித்த எளியோருக்கு உணவளிக்கும் உன்னத சேவையை கடந்த 14ஆம் தேதி முதல் தொடங்கியுள்ளது. நகரின் மத்திய கூட்டுறவு வங்கி அருகில் இந்த சேவை பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மதியம் 1 மணி அளவில் அவ்வழியில் வரும் ஏழை எளிய ஆதரவற்றவர்களுக்கு உணவு வழங்கி மகிழ்கின்றனர். முதலில் 10 பேருக்கு தேவையான உணவை வழங்கினர். தற்போது 30 பேருக்கு வழங்கி வருகின்றனர். மேலும் உணவு முடிந்த பின் யாரேனும் வந்தால் அவர்களுக்கு மீண்டும் உணவை வாங்கி வந்து கொடுத்து அனுப்புகின்றனர். கோவிட் சூழ்நிலையில் பலரும் பொருளாதாரத்தில் நலிவடைந்து உணவுக்கே வழியில்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த உணவு வழங்கும் சேவை பெரிதும் பயன்படுகிறது. உணவு வேண்டும் என்பவர்கள் அவர்களாகவே வைத்திருக்கும் உணவை எடுத்துக்கொள்ளலாம். தற்போதைய நிலைக்கு உணவகங்களில் உணவு பார்சல்களாக வழங்கப்படுகிறது. இனி வரும் காலங்களில் மை தருமபுரி அமைப்பினரே உணவு தயார் செய்து வழங்கவும் முடிவு செய்துள்ளனர். மேலும் இங்கு தினமும் ஒரு சிலர் உணவுக்காக வருவதால் ஒரே மாதிரியான உணவாக இல்லாமல் நாள்தோறும் தக்காளி, லெமன், தயிர், கலவை சாதம் என வழங்கி வருகின்றனர். தொடர்ந்து ஆதரவற்றவர்களுக்கு ஒருவேளை உணவளித்து மனித நேயத்தை காத்து நிற்கும் மை தருமபுரி அமைப்பினரை பலரும் பாராட்டி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் 2 வீடுகளையும் அடையாளம் தெரியாத நபர்கள் தீயிட்டு கொளுத்தியதால் பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி சேதமடைந்தன. ஆரணி அடுத்த முனுகப்பட்டு கிராமத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி மனோகரனின் வீடுகள் உள்ளன. அவர் ஆரணியில் வசித்து வரும் நிலையில் முனுகப்பட்டு கிராமத்தில் உள்ள 2 வீடுகளையும் சிலர் நேற்று இரவு தீயிட்டு கொளுத்தியதால் வீட்டில் இருந்த இருசக்கர வாகனம், கட்டில், பீரோ மற்றும் பீரோவில் இருந்த வீட்டு பத்திரங்கள் அனைத்தும் தீயில் கருகி சேதமடைந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பெரமனமல்லூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீயிட்டவர்களை தேடி வருகின்றனர். ஓமலூர் அருகே உள்ள டேனிஸ்பேட்டை அரசு விதைப்பண்ணையில் 157 டன் விதை நெல்லுக்கு சான்று அட்டை பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள காடையாம்பட்டி தாலுக்காவில் டேனிஸ்பேட்டை அரசு விதைப்பண்ணை உள்ளது. இந்த பண்ணையில் 2020-2021 ஆண்டுக்கான நெற்பயிர் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 68 ஏக்கரில் 4 ரக நெல் உற்பத்தி செய்யப்பட்டது. இதில் 44 டன் வெள்ளை புன்னி, 34 டன் டிகேஎம் உட்பட மொத்தம் 127 டன் விதை நெல் உற்பத்தி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவற்றை சுத்திகரிக்கும் பணி முடிவடைந்து 127 டன் நெல்லும் முறையாக தரம் பிரித்து விதை நெல்லுக்கு சான்று அட்டை பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் சேலம், ஏற்காடு, அயோத்தியா பட்டணம், காடையாம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரங்களிலிருந்து விவசாயிகள் கொண்டு வந்த 30 டன் விதை நெல்லுக்கும் சான்று அட்டை பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் முடிந்த பின்னர் விதை நெல் வேளாண்மை அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றதை அடுத்து 100க்கும் அதிகமான திமுகவினர் தாந்தோன்றிமலையில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கட்ராம சுவாமி திருக்கோவிலில் முடி காணிக்கை செலுத்தி வேண்டுதலை நிறைவேற்றினர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள தாரமங்கலம் ஒன்றியம் தெசவிளக்கு ஊராட்சியில் மாட்டையாம்பட்டி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த விசைத்திரை கூலி தொழிலாளியான தனபால் கடந்த 1ஆம் தேதி அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுமியை பனை மரத்தில் ஏறி நுங்குவிட்டு தருவதாக கூறி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளான். பின்னர் சிறுமியின் தலையில் கல்லால் தாக்கியும் கொலை செய்துள்ளான். இந்த கொலை குறித்து தாரமங்கலம் போலீசார் தலைமறைவாக இருந்த தனபாலை கைது செய்து நடத்திய விசாரணையில் கஞ்சா போதையில் சிறுமியை கொலை செய்ததாக தெரிவித்துள்ளான். மேலும் கஞ்சா விற்பதும், ஆடுகள் திருடுவது, செல்போன் திருட்டு உள்ளிட்ட பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தனபாலை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் சிறையில் அடைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம், அகஸ்தியம்பள்ளி, தோப்புத்துறை, ஆறுகாட்டுத்துறை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக அரை மணி நேரம் சாரல் மழை பெய்தது.
அக்னி நட்சத்திரம் நாளை தொடங்கவுள்ள நிலையில் இந்த மழை மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. இதனால் வறண்டு கிடந்த பூமி ஈரமாக காணப்பட்டது. இந்த மழை எள் உள்ளிட்ட கோடை பயிர்கள் சாகுபடிக்கு ஏற்றது என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தேனி மாவட்டம் கம்பம் உத்தமபாளையம் கூடலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலையிலேயே சாரல் மழை பெய்தது. பின்னர் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மாலையில் சாரல் மழை பெய்தது. இதனால் கம்பம் மற்றும் சுற்றுவட்டார மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் குளிர்ந்த சூழல் நிலவியது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வழக்கம் போல் நடக்கும் வாரச்சந்தை நகராட்சியின் உத்தரவை அடுத்து மூடப்பட்டது. இதனால் வியாபாரிகள் காரைக்குடி ஐந்து விளக்கு அருகே உள்ள தினசரி சந்தை அருகே சாலையில் கடைகள் அமைத்து வியாபாரத்தில் ஈடுபட்டனர். இங்கு பொருட்கள் மற்றும் காய்கறிகளை வாங்க பொதுமக்கள் கூடியதால் சமூக இடைவெளி கேள்விக்குறியானது. நகராட்சி அதிகாரிகளின் எச்சரிக்கையும் பொருட்படுத்தாமல் சந்தை அமைத்ததால் காரைக்குடியில் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் ஐஸ் பிளான்ட் தெருவைச் சேர்ந்தவர் மீனவர் நிக்சன். இவர் கடந்த மாதம் 27ஆம் தேதி இரவு துறைமுக வணிக வளாக கட்டிடத்தின் மேல்மாடியில் இருந்து தவறி விழுந்ததால் உயிரிழந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் உயிரிழந்த நிக்சனின் உறவினர்கள் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி முட்டம் JPR துறைமுகத்தை முற்றுகை போராட்டம் நடத்தினர். உடனடியாக அங்கு வந்த போலீசார் விசாரணை முறையாக நடத்தப்படும் என்று உறுதியளித்த பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த உரம்பு பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த 25 வயது லாரி ஓட்டுநர் கோவிந்தராஜ் என்பவருக்கு குடும்பத்தினர் திருமணம் செய்து வைத்துள்ளனர். இந்நிலையில் 7 மாதம் கர்ப்பிணியான சிறுமி வயிற்றுவலி காரணமாக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது சிறுமியின் வயிற்றில் இருந்த குழந்தை இறந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட மங்களபுரம் காவல்துறையினர் டிரைவர் கோவிந்தராஜை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து திருமணத்திற்கு உடந்தையாக இருந்த பெற்றோர்களை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் உட்கோட்டத்திற்குட்பட்ட காவல் நிலைய எல்லைகளில் சுமார் 25க்கும் மேற்பட்ட அரசு மதுபான கடைகள் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு மற்றும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றதால் மதுக்கடைகள் அனைத்தும் விடுமுறை விடப்பட்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பல்வேறு இடங்களில் சந்து கடைகள் அமைத்து விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இது தொடர்பாக தேடுதல் வேட்டை நடத்திய போலீசார் கொங்குப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி, மணியக்காரனூர் பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி, ஜலகண்டாபுரம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ், சுந்தரம் ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருந்து 243 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள ரெங்கநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாஸ்கர். இவர் தனது வீட்டில் குடும்பத்துடன் தூங்கும்போது இரவில் அவருடைய வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் வீட்டினுள் இருந்த பீரோவை உடைத்து அதிலிருந்து 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் 20,000 ரொக்கத்தை திருடி சென்றுள்ளனர். மறுநாள் காலை இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சியடைந்த பாஸ்கர் துறையூர் காவல்துறைக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற துறையூர் காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களை கொண்டு சோதனை செய்து கொள்ளையர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுட்டெரிக்கும் கோடை வெயில் தாக்கத்தில் பொதுமக்கள் அவதியடைந்த நிலையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. மயிலாடுதுறை, செம்பனார் கோவில், காளியப்பநல்லூர், மங்கை நல்லூர், அசிக்காடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வெயில் வாட்டி வந்த நிலையில் ராஜபாளையம், சத்திரப்பட்டி, தளவாய்புரம், முகவூர், செட்டியார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்தது. சுமார் அரை மணி நேரம் பெய்த மழையால் குளிர்காற்று வீசியது. இதனால் கடந்த ஒரு மாதமாக இருந்த வெப்பத்தின் தாக்கம் குறைந்து அனைத்து பகுதிகளிலும் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.